இன்றைய தினம் இந்த நடைபெறுகின்ற விவாதத்திலே விசேடமாக ரெண்டு நாட்களுக்கு முதல் 20ஆம் தேதி இரவு யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் இருவர் யாழ்ப்பாணத்திலே மிக மோசமான முறையிலே சுட்டுக் கொல்லப்பட்ட விடயம் தொடர்பாக நான் இந்த சபையிலே ஒரு பதிவை மேற்கொள்ள விரும்புகிறேன் தங்களுடைய அனுமதியோடு. 2016ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் 20ஆம் தேதி இரவு 11:30 மணியளவில் கொக்குவில் குளப்பட்டி சந்தியில் வைத்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்ற யாழ்ப்பாண மாவட்டத்தைச் சேர்ந்த விஜயகுமார் சுலக்ஷன் கந்தரோடை சுன்னாகத்தைச் சேர்ந்தவரும் கிளிநொச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவன் பையம்சிஏ வீதி பாரதிபுரம் மத்தி கிளிநொச்சியைச் சேர்ந்த நடராஜா கஜன் என்பவரும் மோட்டார் சைக்கிளில் செல்லுகின்ற பொழுது இரவு 11:30 மணியளவில் போலீசாரால் இவர்கள் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டவர்களுடைய கொலையை ஒரு விபத்தாக காட்டி அதனை மூடி மறைக்க போலீசார் முனைந்திருப்பது அங்கு நடைபெற்ற ஒரு மிக முக்கியமான மிக மோசமான ஒரு காரியமாக பார்க்கப்படுகிறது. மறுநாள் பகல் 12 மணி வரையும் அவர்களை துப்பாக்கியால் சுட்டதுக்கான ஆதாரங்களை அல்லது அதற்கான உண்மைகளை அவர்கள் வெளியிடவில்லை. வைத்தியசாலையிலே நடைபெற்ற ஆய்வுக்கு பின்னர்தான் இதனை அவர்கள் வெளியிலே சொல்ல வேண்டிய ஒரு தேவைக்கு கூட கொண்டு வந்தார்கள். ஏற்கனவே விஜயகுமார் சுலக்ஷனுடைய சகோதரன் விஜயகுமார் சுதர்சன் அவர்கள் 2006ஆம் ஆண்டு 8ஆம் மாதம் 9ஆம் தேதி உடுவில் டச் ரோட் சூசையப்பர் கோயிலடியில் வைத்து இராணுவத்தினரால் பிடித்துச் செல்லப்பட்டிருக்கிறார். இதுவரை அவர் தன்னுடைய வீட்டுக்கு வந்து சேரவில்லை. இவருடைய நெஞ்சிலே சூடு சுடப்பட்டிருக்கிறது. ஒரு போலீசார் மறிக்கிற பொழுது இவர்கள் அவர்களுடைய மறிப்பை தாண்டி சென்றிருந்தால் அவருடைய முதுகிலேயோ அல்லது பின்பக்கங்களில் தான் காயம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனால் இவருடைய முன்பக்கமாக நெஞ்சு பகுதியிலும் வயிற்றிலும் இவர்களுக்கு சூட்டு காயம் ஏற்பட்டு சுலக்ஷன் அந்த இடத்துல இறந்திருக்கிறார். அவரோடு சென்ற கஜன் உடம்பிலே எந்த வெடிக்காயங்களும் இல்லாத நிலையில் தலைப்பகுதி பின்பக்கம் சிதறிய நிலையிலே அவர் மரணத்தை தழுவியிருக்கிறார். இவர் ஏற்கனவே சுலக்ஷன் சுடப்பட்ட பொழுது அதனை கண்ணால் கண்ட சாட்சியமாக கஜன் இருந்திருப்பார் என்ற காரணத்தால் அவர் அடித்துத்தான் கொலை செய்யப்பட்டதாக அந்த சிசிடிவி கேமரா மூலமும் அங்கே கிடைத்த தகவல்கள் மூலமும் தகவல்கள் வெளியிலே கசிந்த வண்ணம் உள்ளன. மிக மோசமான ஒரு கொலை ஒரு படுகொலையாக அந்த மண்ணிலே நடைபெற்றிருக்கிறது. இது இந்த நாட்டிலே நடந்திருக்கின்ற நடைபெற்று வந்திருக்கின்ற பல்வேறுபட்ட இனப்படுகொலைகளின் ஒரு தொடர்ச்சியாக அந்த மண்ணிலே அப்பாவி மாணவர்கள் குடும்பம் மிக வறுமையான குடும்பத்தைச் சேர்ந்த இந்த மாணவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். கஜனுடைய குடும்பத்திலே 7 பேர் அந்த கஜன் படித்து நாளை அந்த குடும்பத்திலே ஒரு தொழிலை பெற்று அந்த குடும்பத்தை கொண்டு செல்லுவார் என்ற எதிர்பார்ப்போடு இருந்த குடும்பம் இன்று நடுத்தெருவுக்கு வந்திருக்கிறது. அவர் ஏற்கனவே அவருடைய குடும்பத்திலே ஒருவர் இறந்திருக்கிறார், யுத்தத்தின்பால் இறந்திருக்கிறார். அந்த குடும்பத்திலே உழைப்பதற்கு உழைப்பாளிகள் இல்லை. அவ்வாறான மிக கடுமையான வறுமையோடு வாழுகிற கிளிநொச்சியைச் சேர்ந்த கஜனுடைய குடும்பம் இன்று படைகளுடைய போலீசாருடைய செயல்பாட்டினால் தெருவுக்கு வந்திருக்கிறது. அதேபோல சுலக்ஷன் அவர்கள் அவருடைய தந்தையார் ஒரு கூலி தொழிலாளி, 5 சகோதரங்களை கொண்ட இந்த குடும்பம் அவருடைய கல்வியால் முன்னேறி அவர் வந்து ஒரு தொழிலை செய்வார், குடும்பத்தை காப்பாற்றுவார் என்று பார்த்திருந்த பொழுது இந்த நாடே பார்க்கின்ற சூழலில் மிக மோசமான காரியத்தை போலீசார் 2 பல்கலைக்கழக ஒரு நாளைய புத்திஜீவிகளை இந்த மண்ணின் விழுதுகளை அவர்கள் சுட்டு சாய்த்திருக்கிறார்கள். இது மிக மோசமான ஒரு காரியம். இவர்கள் தலைக்கவசம் போட்டிருக்கிறார்கள். தலைக்கவசங்களில் எந்த சேதாரங்களும் இல்லை. தலைக்கவசங்கள் அப்படியே இருக்கின்றன. நெஞ்சு பகுதியிலே சூடு விழுந்திருக்கிறது. இவையெல்லாம் மூடி மறைப்பதற்கான பல முயற்சிகளைத்தான் கொண்டு செல்கிறார்கள். பாதுகாப்பு அமைச்சனுடைய செயலாளர் விடுகின்ற அறிக்கை, சில அரசியல் தலைவர்கள் விடுகின்ற அறிக்கைகளெல்லாம் மீண்டும் ஒரு இனவாதத்தை தூண்டக்கூடிய வகையில்தான் கருத்துக்கள் வெளியிலே வந்த வண்ணம் இருக்கின்றன. அப்பாவி இளைஞர்கள் இவ்வாறு போலீசாரால் கொல்லப்பட்டதை யாரும் கண்டிக்கவோ அல்லது மன்னிப்பு கேட்கவோ இந்த நாட்டில் ஒரு நல்ல மனிதர்கள் இல்லாத சூழலைத்தான் நான் இந்த சபையிலே பதிவு செய்ய விரும்புகிறேன். இவ்வாறு தான் 74ஆம் ஆண்டிலே உலகத் தமிழராட்சி மாநாடு நடைபெறுகிற பொழுது 9 தமிழர்களை போலீசாருடைய செயல்பாடால் கொல்லப்பட்டார்கள். பல்வேறுபட்ட காலங்களில் வெளிக்கடை சிறையிலோ அல்லது அதற்கு பிற்பாடு கூட பல்வேறுபட்ட காலங்களில் போலீசார்தான் இவ்வாறான இளைஞர்கள் தமிழ் இளைஞர்கள் வன்முறையின்பால் ஈர்க்கப்படுவதற்கான காரணங்களை புரிந்திருக்கிறார்கள் என்பதற்கு பல ஆதாரங்களை நாங்கள் வரலாற்று ரீதியாக சொல்லலாம். இப்பொழுதும் கூட நான் சந்தேகிக்கிறேன், இவ்வாறு இளைஞர்களை ஒரு யுத்த சகதிக்குள் ஒரு இரத்தத்துக்குள் வைத்திருப்பதற்கு இவ்வாறான செயல்பாட்டை போலீசார் தூண்டுகிறார்களா? ஏன் இந்த வகையிலே நடக்கிறார்கள்? வேலியே பயிரை மேய்ந்த ஒரு செயல்பாடாக போலீசாரால் இந்த சிவில் நிர்வாக நடவடிக்கைகள் ஈடுபடுகின்ற போலீசாரால்
இந்த அப்பாவி இளங்குருத்துக்கள் சுட்டு சாய்க்கப்பட்டிருக்கிறது. இந்த மண்ணிலே இலங்கையிலே வடகிழக்கு பகுதிகளிலே தமிழர்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டார்கள். அவ்வாறு இனப்படுகொலை செய்யப்பட்டதனுடைய தொடர்ச்சி இப்பொழுதும் அந்த மண்ணிலே நடைபெறுகிறது. 150,000 மேற்பட்ட படைகள் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் குவிக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் வடக்கு மாகாணத்தில் மிக அதிகமான இராணுவம் குவிக்கப்பட்டிருக்கிறது. அங்கே போலீசார், கடற்படையினர், விமானப்படையினருடைய பிரசன்னங்கள் அதிகமாக இருக்கிறது. தமிழர்களுடைய நிறைந்த காணிகளை அவர்கள் தங்களுடைய கையிலே வைத்திருக்கிறார்கள். இந்த அளவு பாதுகாப்புகளுக்கு மத்தியில் அங்கு கஞ்சா வருகிறது. இவ்வளவு பாதுகாப்புகளுக்கு மத்தியில் அங்கு போதைப் பொருள்கள் விற்பனை செய்யப்படுகின்றன. இவ்வளவு பாதுகாப்புகளுக்கு மத்தியில் அங்கே வாள்வெட்டு சம்பவங்கள் நடைபெறுகிறது. அங்கே நீதித்துறை தன்னுடைய செயல்பாட்டை இழந்து கொண்டிருக்கிறது. நீதிவான்களால் நீதி வழங்க முடியவில்லை. போலீசாரே கண்ட இடத்தில் நாய்களை சுடுவது போல் இவர்களை சுட்டால் அவர்களுக்கு 1000 cc மோட்டார் சைக்கிள்கள் எதற்கு, அல்லது அவர்களுக்கு ஏன் சூட்டு பயிற்சி? இந்த காலத்தை நீங்கள் 2009 முதல் திரும்பி பாருங்கள். இவ்வாறான அநியாயங்களோ இவ்வாறான பாதகங்களோ அந்த மண்ணில் நடந்ததில்லை. ஒரு போதை வஸ்தை அல்லது ஒரு கஞ்சாவை அங்கிருந்த இளைஞர் யுவதிகள் கண்டதில்லை. இவ்வளவு படைகள் இருக்கக்கூடியதாக அந்த மண்ணில் இந்த அளவு காரியங்கள் நடைபெறுகிறது என்றால் ஒரு மோசமான நிலைக்கு நாங்கள் இட்டு செல்கிறோம் என வடக்கு கிழக்கிலே வாழுகின்ற தமிழர்கள் மிக ஆதங்கப்படுகிறார்கள். அவர்கள் ஆழ்ந்த துக்கத்தோடு இருக்கிறார்கள். இன்று கூட வடக்கு கிழக்கில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முழுமையான கடையடைப்போடு ஒரு கர்த்தால் நடவடிக்கைகளில் அந்த மக்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்கள் தன்னிச்சையாக தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிறார்கள். இந்த நாட்டிலே இது முதல் தடவை அல்ல. 1970களிலிருந்து மெல்ல மெல்ல தமிழர்கள் அழிக்கப்பட்டார்கள். ஒரு காலத்திலே தமிழர்களாக இருந்த பஸ்டியா முல்லை போன்றவர்களை வைத்து கூட தமிழர்களை அழித்தார்கள். அதன் பிற்பாடு தமிழர்களுக்கு எதிராக சிங்களப்படைகளை ஏவினார்கள். இன்றும் கூட தொடர்ச்சியாக ஒரு பயங்கரவாதத்தை அடக்குகிறோம் என்கிற சிந்தனையோடு இருக்கிற போலீசாருடைய மனநிலை இன்றும் தமிழர்களை ஒரு பயங்கரவாதிகளாக பார்க்கின்ற சூழல் தான் அங்கு காட்டப்படுகிறது. அந்த கன்செப்ட், அந்த மனநிலை மாற்றப்பட வேண்டும். போலீசாருக்கு முதலிலே புனர்வாழ்வு அளிக்கப்பட வேண்டும். அவர்கள் தாங்கள் ஒரு சிவில் நடவடிக்கையில் ஈடுபடுகின்ற உத்தியோகத்தர்கள் என்கிற எண்ணம் அவர்களுக்கு வர வேண்டும். அவர்கள் தாங்கள் ஒரு பயங்கரவாதத்தை அடக்க வந்தவர்கள் அல்லது தாங்கள் பயங்கரவாதத்துக்கு எதிரான பயிற்சியை பெற்றுக் கொண்டவர்கள் என்ற எண்ணங்கள் இருந்து அவர்கள் மாற வேண்டும். அதற்கு முதல் இந்த அரசாங்கம் முனைய வேண்டும். நல்லிணக்கம், நல்லெண்ணம், நல்லாட்சி என்றெல்லாம் சொல்லிக் கொள்கிற நாங்கள் இந்த விடயத்திற்காகவா எங்களுடைய பிள்ளைகளிலே தெருவிலே பிள்ளைகளை தெருநாய்களை சுடுவது போல் சுடுவதற்காக நாங்கள் மைத்ரிபால சிறிசேனனுடைய அரசாங்கத்துக்கு வாக்களித்தோம் என்று மக்கள் எங்களை கேட்கின்ற ஒரு துர்பாக்கிய நிலை உருவாகி இருக்கிறது. ஆகவே இந்த அரசாங்கம் ஒரு நீதி விசாரணை வேண்டும். இது நீதி விசாரணை மட்டுமல்ல, இந்த 2 இளைஞர்களின் நாளை நல்ல புத்திஜீவிகளாக பட்டதாரிகளாக இந்த மண்ணிலே மிளிர்ந்து குடும்பத்தை பார்க்கக்கூடிய பொறுப்பானவர்கள் அந்த குடும்பம் வாழும் வரை அவர்களுக்கு ஒரு பதில் சொல்ல வேண்டும். இந்த அரசாங்கம் அந்த குடும்பத்துக்குரிய வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு வெறுமனே போலீசாருக்கு நீதி வழங்குகிறோம் என்று குமரபுரம் படுகொலையை மூடி மறைத்தது போல பல்வேறுபட்ட படுகொலைகளை நடந்ததையே நடக்காமல் முடிந்தது போல காட்டி மூடி மறைக்கின்ற செயல்பாட்டிலிருந்து விடுபட்டு இந்த போலீசாரால் கொல்லப்பட்டவர்களுக்கு நீதி கிடைப்பதோடு அந்த குடும்பங்களுக்கு ஒரு வாழ்வு கிடைக்க வேண்டும் என்பதையும் நான் இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன். இந்த உயர்ந்த சபையிலே நாங்கள் பேசுவது எடுபடுகிறதோ இல்லையோ, ஆனால் உலகம் முழுக்க இருக்கின்றவருடைய கண்களிலே இவ்வாறான அநீதி, இந்த மண்ணிலே தமிழர்கள் தொடர்ந்தும் அழிக்கப்படுகிறார்கள், அவர்களுடைய வாழ்வியல் சிதைக்கப்படுகிறது, இளம் குருத்துக்கள் சின்னாபின்னப்படுத்தப்படுகிறது என்ற உண்மையை பதிவு செய்து நிறைவு செய்கிறேன்.